ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பானிபூரி வந்து வீட்டிலேயே எப்படி வந்து ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். கடைகளில் வந்து ஒரு பானிபூரி செட்டு வந்து 50 ரூபீஸ் ஆகும். நம்ம வந்து இது செஞ்சால் நம்ம 5 பேர் அளவுக்கு, நம்ம 1/4 கிலோ அளவுக்கு நம்ம ரெடி பண்ணால் 5 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஈவினிங் டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அது வீட்டிலேயே நம்ம கையாலே செய்கிறதால அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அச்சுமா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பூரி செய்கிறதுக்கு வந்து மாவு பிசைஞ்சிடலாம். 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்துருக்குறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி போதும், நல்லா கெட்டியாக பிசையணும். கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா, இட்லி தோசைக்கெலாம் போடுவோம்ல அந்த பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பூரி வந்து உப்பெல்லாம் வரும். நல்லா அது கலந்து விட்டுட்டு நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சு விடணும். நம்ம எந்த அளவுக்கு பிசையிறோமோ பூரி அந்த அளவுக்கு வந்து நல்லா வரும். ரவங்கிறதுனால கொஞ்சம் இழுத்து இழுத்து பிசைஞ்சால் தான் நல்லா வந்து சாஃப்டாக வரும். நல்லா இந்த அளவுக்கு உடச்சி விட்டுட்டு நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சால் தான் பூரி வந்து நல்லா வரும், உப்பெல்லாம் வரும். இது யார் வேணால் செஞ்சிடலாம். நல்லா இந்த அளவுக்கு இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்குங்க. அப்போ தான் வந்து பூரி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருக்கணும். இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நம்ம ஊறினதுக்கப்புறம் பூரி வந்து விரிச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். பானிபூரிக்கு மெயின் டிஷ்ஷு இந்த புதினா தண்ணி தான். அது இப்போ வந்து ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு புதினா தழை, கூடவே 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்புக்கு வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். ஒன்று ஃபுல்லாக நீங்கள் புளிஞ்சு விட்டுக்குங்க. உங்களுக்கு எலுமிச்சம்பழம் இல்லைனாலும் நீங்கள் புளித்தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நான் பிழிஞ்சு விட்டுக்க போகிறேன். இதையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாட் மசாலா இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜீரகத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம வந்து தண்ணி வந்து ரெடி பண்ணிடலாம். இதை வந்து நல்லா வடிச்சிடணும். இது நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்தளவுக்கு வடிச்சுக்கணும். புதினா தண்ணிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைனா உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. அவ்வளோதான், புதினா தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து புளி சட்னி ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு வந்து புளித்தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் உப்பும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். புளிச்சட்டி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு 1 கப்பில் வந்து மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு 1 கப்புக்கு வந்து மாற்றிக்கலாம். புளிச்சட்னி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து வேறு 1 கப்புக்கு வந்து மாற்றிட்டேன். பானிபூரிக்கு வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணால் நான் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லாமல் வெறும் வெங்காயம் கொத்தமல்லி வச்சு கூட உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகத்தை வந்து வெறும் வானில் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் சாட் மசாலா கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி இலையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பூரி வந்து
மாவு வந்து நல்லா ஊறி வச்சு இப்போ வந்து நம்ம பூரி வந்து இட்டறலாம் இப்போ வந்து ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன் நல்லா இந்த அளவுக்கு உருட்டிக்கங்க பால் சைஸ்க்கு உருட்டிக்கங்க இப்போ வந்து பூரி சுடறதுக்கு வந்து மாவு உருட்டி எடுத்துக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும் அப்பதான் வந்து பூரி வந்து நல்லா வரும் இப்போ இது கட் பண்றதுக்கு சின்னதா ஒரு மூடி எடுத்துக்கங்க அப்பதான் பானி பூரி சைஸ்ல வந்து நம்ம கட் பண்ணிக்க முடியும் அவ்வளவுதான் மாவு வந்து விரிச்சாச்சு இப்போ இந்த மூடியில வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன் இப்படி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதான் வந்து மாவு வந்து நல்லா கட் ஆகி வரும் இப்போ பானிபூரி ஷேப்பில் இருக்குது கரெக்டாக அவ்வளோதான் இப்போ இதை வந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் தட்டில் வச்சுட்டு இப்போ வந்து பூரி சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் பூரி வந்து உப்பலாக வரும் இப்போ வந்து மாவு வந்து ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் நம்ம ரவையிலே செய்கிறதால பூரி வந்து ரொம்ப நேரத்துக்கு உப்பலாக தான் இருக்கும் எல்லாமே நான் போட்டுட்டேன் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் பூரி வந்து நல்லா திருப்பி விட்டுட்டேன் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ வேற ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம பானிபூரி வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக பானிபூரி வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கு வந்து நம்ம புதினா தண்ணி ரெடி பண்ணிட்டோம் உருளைக்கிழங்கு மசாலா புளி சட்னி கொத்தமல்லி இலை கொஞ்சமாக வெங்காயம் அவ்வளோதாங்க இப்போ வந்து பானிபூரி வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பானிபூரி வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்தளவுக்கு உடச்சி விட்டுட்டு இப்போ உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வெங்காயம் கொத்தமல்லி இலையும் மட்டும் போட்டால் மட்டும் போதும் பானிபூரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தேவையான அளவு புளி சட்னி இப்போ வந்து புதினா தண்ணியெலாம் முக்கி எடுத்துகிட்டு அப்படியே வாய்க்குள்ள போட்டால் சூப்பரான பானிபூரி வந்து கடைங்களில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அச்சமாக தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க